பேரன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகில் மனிதனுடைய அறிவியல் சாதனங்களில் அவனுடைய அறிவை மேம்படுத்துவதிலும் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயரே கொண்டு வருவதிலும் சமூக அறிவியல் என்ற வரலாறுகள் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. வரலாறு என்பது ஏதோ கடந்த காலம் பற்றியது என்றோ, பழமையானது என்றோ, கழிந்து போன வாழ்க்கையை பற்றியது என்றோ அமைதியாக நம்மால் இருந்துவிட முடியாது. காரணம் என்னவென்றால், கடந்த கால வாழ்க்கை, வரலாறு, நம்முடைய முன்னோர்கள், பாரம்பரியம், முன்னால் உள்ள நிலைமைகள், இவைகள்தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எனவேதான் வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்லுவார்கள், இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி, வரலாறு அதில் அற்புதமான ஒரு கண்ணாடி. காரணம், வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முந்தைய வாழ்வு, மனிதன் எப்படி இருந்தான், எப்படி அவன் உருவாகி இருக்கின்றான், இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். எனவேதான் திருமறை குர்ஆன் வரலாற்றின் தேவையை உணர்த்தக்கூடிய அநேக வரிகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருந்தது. திருக்குறானினுடைய 114 அத்தியாயங்கள், 114 சூராக்கள், 114 சூராக்களில் 22 சூராக்கள் வெறும் வரலாற்றை பற்றி மட்டுமே பேசுகிறது. ஏதோ புராண இதிகாசங்கள் அல்ல, கதைகள் அல்ல, இந்த உலகத்தில் நடந்த வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுகிறது. அதில் அல்லாஹ் அடிக்கடி சொல்லுகின்றான், கதாலிக்க நக்குஸ்ஸு அலைக்க மின் அம்பா இமா கத் சபக், இதற்கு முன்னால் உள்ளவர்களுடைய செய்தியை இப்படித்தான் நாம் உங்களிடத்திலே கதை வடிவிலே சொல்கிறோம், அழகாக உங்களிடத்திலே சரித்திரமாக சொல்கிறோம். லக்கது கான ஃபி கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அப்சார், லிஉலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு, விஷயமுள்ளவர்களுக்கு, புரிந்துணர்வு உள்ளவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய சம்பவங்களிலே அநேகமான படிப்பினைகள் இருக்கின்றன. குர்ஆனுடைய நிலைமைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்தீர்களானால், முன்னால் உள்ளவர்களுடைய வரலாற்றை கூறுவதிலே கொஞ்சம் கூட அது சுணக்கம் காட்டியதில்லை. ஏறத்தாழ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களை பற்றியும் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டும் 47 இடங்களில் குர்ஆன் பேசுகிறது. 47 இடங்களில் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி பேசுகிறது. இறை தூதர் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றியோ, பனு இஸ்ரவேலர்களில் நடந்த சம்பவங்களை பற்றியும் அவர்களை பற்றியும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியும், இதன் மூலம் இந்த உம்மத்திற்கு என்ன பாடம் என்பதை பற்றியும் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய பெயர் எடுத்து ஏறத்தர 131 இடங்களில் பேசுகிறது. சரி, நபிமார்களை பற்றித்தான் இப்படி பேசுகிறது என்று நினைத்துக் கொண்டோமானால் அப்படி கூட இல்லை. ஃபிரௌனுடைய பெயரை ஏறத்தாழ 74 இடங்களிலே உச்சரிக்கிறது. 74 இடங்களிலே உச்சரிக்கிறது. அபூலஹப் எப்படி வாழ்ந்தான்? அபூலஹப் இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரும் விரோதி. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை பற்றி வரலாறுகள் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய மகன் கூட என்று பாராமல் ஓங்கி கன்னத்திலே அடித்திருக்கின்றான். ஒட்டக சாணத்தை எடுத்து முகத்திலே வீசி எறிந்திருக்கின்றான். நபி அவர்களோடு பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி பேசியவர்களை எல்லாம் உதைத்திருக்கின்றான். அவனுடைய பெயர் எடுத்து பேசுகிறது. சில பேர் கூட சொல்லுவார்கள், அடிக்கடி தப்பத் யதாவை ஓதாதீங்க, அதில் அபூலஹப் பேர் வருது. அல்லாஹ் அதை பயன்பெறுவதற்காக வேண்டி, படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான் சொல்கிறான். இந்த உலகத்தில் இருந்த எல்லா கொடியவர்களை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. நம்ரூதை பற்றி பேசுகிறது, ஃபிரௌனை பற்றி பேசுகிறது. ஃபிரௌனை விட இந்த உலகிலே கொடியவன் யார் இருந்தார்? தன்னையே அல்லாஹ் என்று சொன்னவன் 74 இடங்களிலே அவனுடைய பெயரை உபயோகப்படுத்துகிறது. அதுபோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி,
பனு இஸ்ரவேலர்களுடைய பல்வேறு நிலைமைகளை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. காரணம், வரலாறு என்பது மனிதர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. அதை வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புடம்போட்டு பாதுகாக்க வேண்டும். அஸ்ஹாபுல் உஹ்தூத், ஒரு பெரும் நெருப்பு கிணற்றை வெட்டி நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட மக்களை பற்றி அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று பேசுகிறது. சூரத்துல் கஹ்ஃபை எடுத்துக்கொண்டீர்களானால் முழுக்க முழுக்க அது சம்பவமாகவே முடிகிறது. ஆரம்பத்தில் குகைவாசிகளை பற்றி பேசும், பிறகு ஈமான் கொண்ட ஈமான் கொள்ளாத இரண்டு நண்பர்களை பற்றி பேசும், துல்கர்னைனை பற்றி பேசும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடலும் அவர்களோடு நடந்த கடற்பிரயாணத்தை பற்றி பேசும். அதற்கு அடுத்து இன்னும் அற்புதமாக சூரா யூசுஃபை அல்லாஹ் சொல்லுகின்றான், அஹ்சன் அல் கசஸ், இருக்கின்ற வரலாற்றிலேயே அழகான வரலாறுகளை அழகான வரலாறு ஒன்றை உமக்கு நாங்கள் கூறுகின்றோம் என்று சொல்லி, ஒரு சூராவில் வேறு எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு. அதுவும் கோர்வையாக, அவர்கள் பிறந்ததிலிருந்து கனவு கண்டதிலிருந்து அவர்களுடைய இறப்பு வரைக்கும் அடுக்கடுக்காக மிக அழகாக அல்லாஹுத்தார் அந்த சூராவை இறக்கி அருளினான். ஆக வரலாறு தெரியாமல், வரலாற்றை புரியாமல், வரலாறை அறிந்து வைத்திராமல் ஏதாவது ஒரு சமூகம் முன்னேறியது என்று நினைத்தால், அல்லாமா முஹம்மது அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது அல் கஸாலி அறிஞர் சொல்லுகிறார், அது மீண்டும் வீழ்ந்து விடும். பார்ப்பதற்கு உயர்வதை போன்று தெரியும், ஆனால் மீண்டும் அது வீழ்ச்சி அடைந்து விடும். அல்லாமா இக்பால் எனவேதான் சொன்னார், ஒரு சமூகம் தான் முன்னேறி செல்லும் பொழுது வரலாற்றையும் மேலே தூக்கி வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். வரலாறு தெரியவில்லை என்றால் அந்த சமூகத்தை அழிப்பது மிகவும் மிகவும் எளிது. வரலாறு என்பது வேர், ஒரு சமூகத்தினுடைய வேர். நான் யார், என்னுடைய தந்தை யார், என்னுடைய பாட்டனார் யார், என்னுடைய சமூகம் என்ன, என்னுடைய ஊர் எது, நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கு முன்னால் எப்படி இருந்தார்கள், இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தன, அனைத்தையும் தெரிய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வரலாற்றை தெரிந்த மற்றொருவன் இவனுடைய வரலாறு இது அல்ல என்று மாற்றி விடுவான். உலகத்தில் வாழ்ந்த எத்தனை பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நேர்மறையான வரலாற்றையோ அல்லது எதிர்மறையான வரலாற்றையோ உருவாக்காமல் அவர்கள் பெரிய மனிதர்களாக வாழ்ந்ததில்லை. அந்த வரலாறை வைத்து தான் சாதித்துக் கொண்டார்கள், தன்னால் நினைத்ததை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். ஒரு மனிதன் நினைவிழந்து விட்டான், மூளை பிறழ்வு ஏற்பட்டு விட்டது, முன்னால் நடந்தவைகள் எல்லாம் அவனுக்கு தெரியவில்லை என்றால் இந்த உலகம் அவனை மதிக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அவ்வளவுதான், முடிச்சிடும், என்னன்னு தெரியல, நம்மளெல்லாம் அடையாளம் தெரியல, அவர் எப்படி இருந்தார்னே தெரிய மாட்டேங்குது, என்னாச்சு, முன்னால் இருந்ததை பற்றி அவருக்கு தெரியவில்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே புதிதாக எதுவும் நடந்துவிடப் போவதில்லை, வரலாறு தான் திரும்ப திரும்ப வரும், வரலாறு தான் திரும்ப திரும்ப வரும். எனவேதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகம் சரியாக வேண்டுமென்றால் லன் யுஸ்லிஹ ஆகிரு ஹாதிஹில் உம்மா பிமா ஸலுஹ பிஹி அவ்வலுஹா, முதன் முதலாக எதன் மூலம் இந்த சமூகம் சீர்திருத்தம் பெற்றதோ அதன் மூலம்தான் மீண்டும் குழப்பங்களிலிருந்து ஒரு சமூகம் சீர்திருந்தும். இதை இந்த முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொண்டதோ என்னவோ தெரியவில்லை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் நன்கு புரிந்து கொண்டார். எனவேதான் அவர்கள் தாஜ்மஹாலை சிவன் கோவில் என்கின்றார்கள். அதெல்லாம் சும்மா சேர்த்து ஒன்னு நடக்காது, அது பெரிய கட்டடம் சேர்த்து நாளைக்கு நைட்டு இடிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் எந்த நாட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், எத்தனை பெரிய பில்டிங்கா இருந்தா என்ன இருக்கு, இன்றைக்கு இருக்கின்ற நவீன சாதனங்களிலே எதை வைத்து வேண்டுமானாலும் அவர்களால் எதை எப்படி வேண்டுமானாலும் செய்ய இயலும். இல்ல, அது ஒரு கபுரு தானே, அதை போட்டுக்கிட்டு, இது சில பேருடைய தத்துவம், அது சமாதியாக இருக்கட்டும், அது கபராக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் முஸ்லிம்களினுடைய நினைவை சொல்லக்கூடிய ஒன்று.
இப்படித்தான் ஆரம்பத்திலே வித்து போட்டு வித்து போட்டு பாபரி மஸ்ஜிதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்கள். ஒன்றும் செய்ய முடியாது, அது அவ்வளோ பெரிய பில்டிங்கா இருக்குது, இவ்வளோ பெரிய பள்ளியா இருக்குது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த சமூகம் அதற்காக வேண்டி ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய முனைப்பை காட்டியதா என்றால் அது மிகவும் கைசேதமான ஒன்று, எதையுமே காட்டவில்லை. 1998 முதன் முதலாக இன்றைக்கு இருக்கின்ற பாஜக ஆட்சியை பிடிக்கிறது. முதன் முதலாக அவர்கள் என்ன வேலையை செய்தார்கள் தெரியுமா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ICHR, இந்திய வரலாற்று ஆய்வு மன்றத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை கைது செய்யும் அளவிற்கு போனார்கள். சர்க்கார், ரோமிலா தார்பர், கே என் பணிக்கர், ஏன் அவர்களை கைது செய்ய வேண்டும், இந்தியா விடுதலை அடைந்தது எப்படி என்று, விடுதலையை நோக்கி, டுவர்ட்ஸ் ஃப்ரீடம், விடுதலையை நோக்கி என்ற ஒரு பெரிய ஆவணத்தை அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியா எப்படி பிரிட்டிஷாரிடத்திலே மாட்டிக்கொண்டது, அதற்கு முன்னால் முகலாய மன்னர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அதற்கு முன்னால் சுல்தான்கள், கில்ஜி வம்சத்தவர்கள், அடிமை வம்சத்தவர்கள் இந்தியாவை எப்படி ஆண்டு கொண்டிருந்தார்கள், முழு ஆவண புத்தகம். இதை வெளிக்கொண்டு வரும் நேரத்திலே இந்த அரசு ஏறி 1998 உட்கார்ந்தது. முதன் முதலாக அவர்கள் செய்த வேலை ICHR-இலே இருந்த அத்தனை வரலாற்று ஆசிரியர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய சித்தாந்தங்களை உடையவர்களை உள்ளே திணித்தார்கள். அடுத்து NCERT, இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்களை எழுதி கொடுக்கின்றார்களே, ஒரு வரலாறு நம்மிடத்திலே பாடமாக வருகின்றது என்றால் இந்திய கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாறு தான் பாடமாக வர முடியும். இந்திய கல்வி திட்டத்திலே பாடம் இருக்க வேண்டும் என்றால் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், NCERT, தேசிய கல்வி ஆய்வு மற்றும் பயிற்சி மன்றம், இதிலே இருக்கக்கூடிய மேல்தட்டு வகுப்பினர் தான் அந்த பாடத்தை, வரலாற்றை அவர்களால் இந்த பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்து தர முடியும். அதில் இருந்தவர்களை முழுக்க முழுக்க RSS சிந்தனை உள்ளவர்களாக உள்ளே தூக்கி போட்டார்கள். அந்த நேரத்திலே சங் பரிவார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கின்றது. முரளி மனோகர் ஜோஷி அதனுடைய அமைச்சராக இருந்தார். அவரிடத்திலே சொல்லுகின்றது, இவர்களை எல்லாம் நீங்கள் கைது செய்யுங்கள். அமைச்சர் பதில் சொல்லுகின்றார், ஆயுதம் தரித்த பயங்கரவாதிகளை விட கல்வி சார்ந்த பயங்கரவாதிகள் கடுமையானவர்கள், நான் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். நீங்கள் பாருங்கள், வரலாற்று புத்தகத்திலே பாரசீகத்திலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்களை எப்படி அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஆரியர்களின் வருகை. எப்படி? ஆரியர்களின் வருகை. முகலாயர்கள் வந்ததை பற்றி எப்படி குறிப்பிடுவார்கள், முகலாய படையெடுப்பு. வார்த்தையிலேயே வித்தியாசம் இருக்கும். கலப்பு திருமணம் இரண்டு பேர் செய்து கொண்டால் கலப்பு திருமணம், ஜாதி மாறியோ மதம் மாறியோ இருவர் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு பெயர் கலப்பு திருமணம். அதுவே பிரச்சனையாக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை லவ் ஜிஹாத். லவ் ஜிஹாத், இது ஒரு பெரிய முரண். ஜிஹாத் நடக்கக்கூடிய இடத்துல எப்படி லவ் வரும் அப்படின்னு தெரியல. ஆனால் இவர்களாகவே ஒரு புதிய வார்த்தை ஒன்றை கண்டுபிடிக்கின்றார்கள், லவ் ஜிஹாத். இவ்வாறுதான் வரலாறுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. புதுதில்லியை மிக அற்புதமாக வடிவமைத்தவர் ஷாஜஹான். புதுதில்லி அல்ல, பழைய டில்லி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நகரத்தை மிக அற்புதமாக வடிவமைத்தார். அதற்கு முன்னால் ஆக்ரா தான் தலைநகரமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நகரம் முழுமையாக கிடப்பில் போடப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய நியூ டெல்லி, புது டெல்லி என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது. மலையை சுமந்து கொண்டு வரக்கூடிய அனுமார்,
தூதர்சனிலே அந்த கதை ஒளிபரப்பப்படும் பொழுது இது உண்மை சம்பவம் என்பதாக டைட்டில் போடப்படும். இனிமேல் இந்தியா எங்களுடையது என்று தைரியம் வருவதற்காக வேண்டி ஒருவனை கொலை செய்தார்களே, அந்த திப்புவினுடைய வரலாற்றை போடும் பொழுது இது முற்றிலும் கற்பனை என்பதாக வரும். இவைகளெல்லாம் ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை, ஏதோ சும்மா முடிச்சமா, பிரியாணி தின்னமா, நல்லா படுத்து தூங்கினமா, சாயந்தரம் எந்திரிச்சமான இருக்கிறோம். அங்கு ஒரு பெரிய கீழறுப்பு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மனித வரலாற்றை அடியிலிருந்து பெயர்க்கக்கூடிய வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு ஆட்சி ஏற்றதற்கு பிறகு அந்த வேலையிலே மும்முரம் காட்டப்படுகிறது. முதன் முதலாக இவர் ஆட்சி கட்டிலே ஏறும் பொழுதே சொல்லுகின்றார், எல்லா பிரதமர்களும் தங்களுடைய உரையிலே உறுதிமொழி ஏற்பிலே அவர்கள் சொல்லுவார்கள், 200 ஆண்டு கால அடிமை இந்தியா என்பதாக சொல்வார்கள். பிரிட்டிஷாரினுடைய அடிமை இந்தியாவை பற்றி இவர் மட்டும்தான் சொன்னார், 1200 ஆண்டு கால அடிமை இந்தியா, முகலாயர்களையும் சேர்த்து முஸ்லிம் மன்னர்களையும் சேர்த்து. இதன் விளைவாகத்தான் இன்று தாஜ்மஹால் சிவன் கோவிலாக மாறுகிறது. அயல் நாடுகளிலிருந்து தங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொட்டி முகலாயர்கள் இந்தியாவை உருவாக்கினார்கள். பிரிட்டிஷார்கள் இந்த நாட்டிலிருந்து செல்வங்களை கொள்ளையடித்து சென்று தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் ராணியினுடைய கிரீடத்தில் இருக்கும் கோஹினூர் வைரம் இந்திய அரசால் கொண்டு வர முடிகிறதா? டேவிட் கேமரூன் சொல்கிறார், பாராளுமன்றத்திலே சொல்கிறார், இந்திய அரசு கோஹினூர் வைரத்தை கேட்கிறது, அது ராணியின் கிரீடத்தில் இருக்கிறது, எப்படி எடுக்க முடியும்? அவர்கள் எங்கே தருவார்கள்? அதற்கடுத்து இந்த பிரதமர் பதவியேற்றதற்கு பிறகு நான் சொன்ன காரியத்தை செய்கின்றார். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ICHR என்ற வரலாற்று ஆயுமன்றத்தின் தலைவராக சுதர்சன ராவ் என்பவரை நியமிக்கின்றார். மிகவும் ஆபத்தான ஒரு மனிதர் இவர். ராமாயணமும் மகாபாரதமும் புனைவுகள் அல்ல, உண்மை சம்பவம் என்று தன்னுடைய சித்தாந்தத்தை கொண்டிருப்பவர். எனவேதான் சமீபத்திலே அயோத்தியில் ராம நடிகர்கள் வந்து இறங்கும் பொழுது ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார்கள். ஒரு பக்கம் சொல்லுவார்கள், தாஜ்மஹால் உயர்ந்தது, அதை பாதுகாப்போம் என்று. தானாகவே அது இடிந்து விழுவதற்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வார்கள். கொஞ்சம் விட்டு பார்ப்பாங்க, மக்கள் அப்படியே அமைதியா இருக்கிறாங்களான்னு. அமைதியா இருந்துட்டா இவங்களே இடிச்சிருவாங்க, இல்லை என்றால் ஸ்லோ பாய்சன் இருக்கவே இருக்கு. அவர்கள் ஒன்றும் இன்றைக்கு யோசித்து நாளைக்கு உடனே முடிக்க வேண்டும் என்பவர்கள் அல்ல. இன்றைக்கு யோசித்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்டிலே உட்கார்ந்திருப்பவர்கள். அதற்காக கீழ்மட்டத்தில் எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்து முடித்தவர்கள். அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள், இது சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு அவர்கள் எந்த அளவிற்கு வந்து விட்டார்கள் என்றால், எங்களுடைய கைகளிலே ஆட்சி இருக்கின்றது, எந்த மாநிலத்தின் ஆட்சியை வேண்டுமானாலும் நாங்கள் கலைப்போம், யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்வோம். தமிழக அரசினுடைய அரசு நலத்திட்டங்களுக்கு பின்னால் இருந்த பச்சை நிறம் மாறி காவி நிறமாக கொண்டிருக்கிறது. பச்சை நிறம்தான் அரசு திட்டங்களை வெளியிடும் பொழுது பின்னால் போட்டிருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இருக்கும், இப்ப காவி நிறமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பிளைட்லயே காவி அடிச்சிருவாங்க, பண நோட்டுகள்லாம் காவிமயம் ஆயிப்போச்சு, பிங்க் ரெவல்யூஷன், காவி புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக அவர்கள் புலகாங்கிதமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் சொல்லுகின்றார், சுதர்சன ராவ், இந்தியாவை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியா மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானிலிருந்து பர்மா வரைக்கும் சென்று தொல்லியல் ஆய்வுகளை செய்து அனைத்தையும் அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும். சங்கினுடைய முழு முழு திட்டமும் இதுதான். அதை நோக்கி அவர்கள் லட்சக்கணக்கில் தங்களுடைய தொண்டர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
மூன்றாவது இவர் பதவியேற்ற பின் செய்த மிகப்பெரிய வேலை, 1.5 லட்சம் ஆவணங்களை அழித்து விட்டார். முந்தான வரைக்கும் கூட பிரதமர் அலுவலகத்தினுடைய முக்கிய கோப்புகள் இருந்த அறையிலே தீ விபத்து, அவ்வளவுதான் செய்தி, வரும் பெட்டி செய்தியா, அடுத்த நாள் அந்த செய்தியும் இருக்காது. எதுக்கு அழிச்சாங்க, அங்க என்ன அழிஞ்சது, தீயில் எது எரிந்தது, எல்லாம் முடிந்து அடுத்த அரசு வந்து பார்க்கும் பொழுது ஆவணங்களே இல்லை. பாராளுமன்றத்தில் இதை பற்றி எதிர்கட்சியினர் கேட்கின்றார்கள். பிரதமருடைய அறிவுறுத்தலின் பேரில் தானே காந்தியடிகளுடைய கோப்பு எரிக்கப்பட்டது என்று கேட்கும் பொழுது சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பதில் சொல்கிறார், பிரதமருடைய அறிவுறுத்தலின் பேர் என்று சொல்வது முழுக்க பொய்யானது. அப்ப எரிச்சது உண்மை, எரிச்சது உண்மை, ஆனா இவர் சொல்லிதான் எரிக்கணும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே திட்டம் இருந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு இப்பொழுது நம் முன்னால் அதைவிட பெரிதாக ஒன்று இருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு, என்ன வழக்கு தெரியுமா, காந்தியை கொன்றது கோட்சே அல்ல, ஒரு முஸ்லிம். அபினவ் பாரத்தை சேர்ந்த பங்கஜ் பத்னிஸ் என்பவர் மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுக்கின்றார். அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதி நான்சென்ஸ், முதல்ல இந்த வழக்கை தள்ளுபடி செய் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுறாரு, பேசாம இருக்கிறார். ஆட்சி அவர்களுடைய கையிலே வருகிறது, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார். உச்ச நீதிமன்றம் என்ன நீதிமன்றம் என்று நமக்கு தெரியும், அது உச்சி நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் சொல்கிறது, இதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி, நீதியை நீதிமன்றத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சிலரை நியமிக்கின்றோம். வழக்கு தொடுத்துள்ள நபர் வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா, கோட்சே வைத்திருந்தது ஒரு ரிவால்வர், அது 9mm பெரேட்டா என்ற நிறுவனத்தினுடைய துப்பாக்கி. அந்த துப்பாக்கியிலே 3 குண்டுகள் தான் சுடும், ஆனால் காந்தியடிகளை கழுவும் போது, உசுல் செய்யும் பொழுது, ஜனாசாவை கழுவும் போது ஒரு குண்டு கீழே விழுந்தது, அதனால 4வது குண்டு. அந்த 4வது குண்டு யார் சுட்டான்னு தெரியணும். இது முதல் சான்று. இரண்டாவது, காந்தியடிகளை சுட்ட துப்பாக்கி இன்றைக்கும் பார்வைக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துப்பாக்கிக்கு பக்கத்தில் இன்னொரு துப்பாக்கி இருக்குது, 2 துப்பாக்கி இருக்குது. 2 எண்ணும் ஒன்றுதான், துப்பாக்கி நம்பர் 1. இந்த 2வது துப்பாக்கியை யார் வைத்திருந்தது, அது இன்னொரு முஸ்லிம் வைத்திருந்தார். அந்த முஸ்லிமை யார் என்று நீங்கள் உடனே கண்டுபிடித்து நீதிமன்றத்திலே பதில் சொல்ல வேண்டும். இதுதான் ராஜ்காட்ல, டெல்லியினுடைய ராஜ்காட்ல அந்த 2 துப்பாக்கி இருக்குது. அப்ப ஒன்னு கோட்சே உடையது, இன்னொன்னு ஒரு முஸ்லிமினுடையது. 4வது குண்டை பத்தியும் சொல்லணும், இந்த 2வது துப்பாக்கியை பத்தியும் சொல்லணும். இவங்களுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, மக்கள் வரலாற்றை மறந்து விடுவார்கள். உங்களுக்கே கூட தெரியாது, இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதான் உச்ச நீதிமன்றமே இப்ப ஆள் போட்டிருக்குதா, இதை கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. நம்மளுக்கும் ஜாலி தானே, சொல்லட்டுமே. காந்தியடிகளை சுட்டது 3 குண்டுகள் தான், 3 குண்டுகள் தான் காந்தியடிகளால் சுடப்பட்டார். 1 குண்டு அவர் மெலிந்த தேகமுடையவர், முதல் குண்டு அவருடைய முதுகை துளைத்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த பூங்காவில் ஒரு செடியின் பக்கத்திலே போய் விழுந்து விட்டது. கடைசியிலே அதை தேடி கண்டுபிடிக்கின்றார்கள் போலீசார்கள், அதை எடுத்துட்டாங்க. 2வது குண்டும் காந்தியடிகளின் மீதுதான் சுடப்படுகிறது. அந்த குண்டு எடுக்கப்படவில்லை, அவர் எரியூட்டப்பட்டதற்கு பிறகு சாம்பலுக்கு உள்ளிருந்து அந்த குண்டை எடுக்கின்றார்கள், குண்டு நம்பர் 2. 3வது குண்டு காந்தியடிகளினுடைய உடலிலேயே போகவில்லை, அவர் சால்வையிலேயே அது நின்றுடுச்சு. அந்த குண்டு தான் அவரை உசுல் செய்யும் பொழுது, கழுவும் பொழுது அந்த குண்டு கீழே விழுகிறது. 4வது குண்டே கிடையாது, ஆனா 4வது குண்டுன்னு கோயபல்ஸ் சொல்றான். இது கோயபல்ஸ் பிரச்சாரம்.
திரும்ப திரும்ப பாபர் கோயிலை இடித்து விட்டு மசூதியை கட்டினார் என்று வழக்கு வழக்காக சொல்லிக் கொண்டு வந்து நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மஸ்ஜிதை இழந்தோமே. இதே போல முகலாயர்களினுடைய வரலாற்று சின்னங்கள் அவர்களுடைய வரலாற்று சின்னங்கள் அல்ல, இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் இருந்ததற்கான வரலாற்று சின்னங்கள். ஸ்பெயினில் வரலாற்று சின்னங்கள் எப்படி அழிக்கப்பட்டதோ அதே திட்டம் இங்கே நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம். அடுத்து இரண்டு துப்பாக்கிகள் எந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் பைத்தியக்காரனாகிறான் பாருங்க. ரெண்டு துப்பாக்கி இருக்குது, ஒரே எண்ணுள்ள இரண்டு துப்பாக்கி. துப்பாக்கி எங்க உள்ளது தெரியுமா? ஹிட்லருடைய சீடர் முசோலினிடம் இருந்து இவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த துப்பாக்கி. அங்க இத்தாலியில தயாரிக்கப்பட்டது. உண்மையிலேயே அது ஒரு துப்பாக்கி தான், இன்னொரு துப்பாக்கி அது பிரதி எடுக்கப்பட்டு மியூசியம் அந்த அருங்காட்சியகத்தினுடைய நிர்வாகிகளே இன்னொரு மாடல் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான், டூப்ளிகேட் ஒண்ணு. அது அதையே என்ன செஞ்சிட்டான், இது இன்னொரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்தது ஒரு முஸ்லீம், அவரை சுட்டதும் முஸ்லீம். இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் தான் காந்தியை சுட்டார் என்ற வரலாற்றை இன்னும் நீட்சியாக்க கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். வரலாற்றிலே அவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கின்றார்கள். தேஜ் பஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் தாஜ்மஹாலை கட்டினார். யாரியா எங்கேயா இருந்தார் மன்னர், எங்க ஆண்டார், எப்பொழுது கட்டினார், ஒன்றுமே இல்லை. தாஜ்மஹால் என்பது ஒரு அற்புதம் இந்த உலகத்தில். இன்றைக்கும் யாராலும் அதை மாற்ற முடியவில்லை, மறக்க முடியவில்லை. தொன்று தொட்டு என்றைக்கு கட்டப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்தினுடைய அதிசயங்கள் மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதுமே மாறாத மங்காத அதிசயமாக தாஜ்மஹால் நின்று கொண்டிருக்கிறது. அது அவர் ஏன் கட்டினார், எப்படி கட்டினார், எதற்காக வேண்டி கட்டினார், பொதுமக்களினுடைய பலன்களை பணங்களை அதற்காக வேண்டி வீணடித்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். எவ்வளவு அற்புதமான கட்டளக்கலையினுடைய சொந்தக்காரர் அவர். அடியில் தன்னுடைய மனைவியினுடைய சடலத்தை புதைத்து விட்டு மேலே இருக்கின்ற பேழை ஒரு பொய்ப்பேழை, அது நடுவில் இருக்கின்ற சதுர வடிவை அவர் கட்டுகிறார். டெல்லி ஜும்மா மஸ்ஜிதையோ அல்லது செங்கோட்டையோ கட்டும் பொழுது அவர் சிவப்பு நிறத்தாலான கற்களை பயன்படுத்தினார். தாஜ்மஹாலை கட்டுவதற்காக வேண்டி மக்ரானாவில் இருந்து முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு வருகிறார். சைனாவில் இருந்து பச்சை பளிங்கு கற்களை கொண்டு வருகிறார். மரகதங்களையும் கோமேதகங்களையும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் அரபு நாட்டில் இருந்தும் வரவழைக்கிறார். சாண்டிலியர் பெரும் பெரும் விளக்குகளை கொண்டு வருகிறார். அது என்ன வடிவத்திலே, என்ன அற்புதமான கலைநயத்திலே செய்யப்பட்டது என்று பிரிட்டிஷார்கள் வியந்து பாராட்டி எல்லாத்தையும் உருவிட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்ப அங்க வைரமும் இல்ல, வைரூரியமும் இல்ல, கோமேதகமும் இல்ல, மரகதமும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. தங்க கலசம் அதன் மீது இருந்தது. அப்படியே தூக்கிட்டு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு வெள்ளியில செஞ்சு வச்சு விட்டானுங்க. அதனுடைய குப்பாவின் மேல இருக்கக்கூடியதை நீங்கள் இங்கிருந்து பார்த்தால் சின்னத மாதிரி தான் தெரியும். பக்கத்தில் போனீங்கன்னா எவ்வளவு நிமிர்ந்து பார்த்தாலும் அது அவ்வளவு உயரமாக இருக்கும். நான்கு புறமும் இருக்கக்கூடிய மினாராக்கள் சற்று சாய்ந்தே காணப்படும். இப்படிதான் இருக்கும் மினாரா, நேரா இருக்காது. ஏனென்றால் மினாரா ஒரு சமயம் இடிந்து இயற்கை சீற்றங்களால் விழுந்து விட்டால் அது கட்டடத்தின் மீது விழக்கூடாது என்பதற்காக வேண்டி சைட்லேயே விழுந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாய்வாகவே அதை கட்டியிருக்கிறாங்க. உஸ்தாத் அகமது அவர் தான் இன்ஜினியர், அதை கட்டுவதற்காக வேண்டி. ஒவ்வொரு கட்டட நிலைமையின் பொழுதும் ஷாஜஹான் தன்னுடைய சீரான பார்வையை நேராக நின்று கட்டினார். ஏறத்தாழ 1932 கட்ட தொடங்கப்பட்டது. 56 வரைக்கும் கட்டிக்கொண்டே இருந்தார்கள். 36 கட்டப்பட்டது தொடக்க வேலை. 20,000 பேர், 1,000 யானைகள், வரலாறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிந்தனாவாதிகள் என்ன சொல்லுகின்றார்கள், அது ஒரு சமாதி, அது கபரு, அதை விட்டு தள்ளு. நமது அடையாளம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களினுடைய தொன்மை மிக்க அடையாளம் அவைகள். டெல்லி தலைநகரில் இருந்து குத்துப் மினார் வரைக்கும் நீங்கள் சென்றால் முகலாயர்களினுடைய பரம்பரையான கட்டிடங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டே செல்லலாம். கால வெள்ளத்திலே அது அடித்து செல்லப்படவில்லை. எத்தனை இயற்கை சீற்றங்களிலும் அப்படியே நிற்கின்றது.
தாஜ்மஹாலை இடித்து விடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் செங்கோட்டை இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை? அங்குதானே நீங்கள் கொடியேற்றுகின்றீர்கள். அதுவும் துரோகிகளினுடைய கட்டடம் தானே. பாராளுமன்றத்தை இடிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பழம்பெரும் சின்னங்களை இடிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? ஆனால் சொல்வதற்கு இவர்கள் காத்திருக்கின்றார்கள், அதை செய்வதற்கும் காத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அதற்குள்ளே என்ன எழுத வேண்டும்? உருவங்கள் வரையக்கூடாது. உருவங்களை வைத்து ஒரு கட்டடத்தை அழகுபடுத்தலாம், அதை செய்யக்கூடாது. ஷாஜஹான் யோசிக்கின்றார், தாஜ்மஹால் முழுவதும் சூரா யாசின் எழுதுகிறார், காலியோகிராஃப். அதற்காக வேண்டிய அரபு எழுத்தை சித்திரமாக வடிவமைத்து மிக அற்புதமாக அதை கல்லிலேயே செதுக்குகின்றார்கள். பாரசீகத்திலிருந்து ஹான் அவரை கூட்டி வருகின்றார். பாரசீகத்திலே அவர் ஒப்புதல் வாங்குகின்றார், நான் எந்த கட்டடத்தில் எதை எழுதினாலும் கீழே என்னுடைய கையெழுத்தை எழுதுவேன். இந்த நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் மட்டும்தான் நான் அங்கே வருவேன். வருகின்றார், முடிக்கின்றார், கீழே அவருடைய கையெழுத்தையும் போடுகின்றார். இன்று வரைக்கும் தாஜ்மஹாலில் வேறு எதுவும் கிடையாது அவருடைய கையெழுத்தை தவிர. அந்த பளிங்குக்கல்லின் மேல் நீங்கள் ஒரு டார்ச் லைட் அடிச்சீங்கன்னா கீழே வரைக்கும் ஒளி ஊடுருவோம். எத்தனை விதமான நிறங்கள், காலையில் இளஞ்சிவப்பாக இருக்கும், சூரிய ஒளியில் இயற்கை நிறமாக இருக்கும், சூரியன் மறையும் பொழுது தாஜ்மஹாலை பார்த்தால் தங்கத்தில் ஜொலிக்கும், பூரண சந்திர நிலவில் வெள்ளை வெளேர்னு இருக்கும். தாங்க முடியுமா? தாங்க முடியாது. ஏன் மீதியெல்லாம் சொல்லல அப்படின்னா, மீதியை மீதி உள்ளதை போன்று எங்காவது இவர்கள் கட்டடத்தை கட்டிவிடலாம், உலக அதிசயம், இன்னொருவர் அதை கட்டவே முடியாது. எனவேதான் அதிலே கை வைக்கின்றார்கள். இப்பொழுது அது சிவன் கோவில். இந்த மன்னர் பரிசாக ஒருத்தர் சொல்றாரு அவர் தான் கெட்டினார், இன்னொருத்தர் சொல்றாரு மகாராஜா பரிசாக மன்னர் ஷாஜஹானுக்கு இந்த சிவன் கோவிலை கொடுத்தார். என்னன்னா, மேல இருந்து தண்ணி சொற்ற மாதிரி அமைப்பு எந்த மஸ்ஜிதுலையும் கிடையாது. வேற என்ன, கீழே இருந்தா சொட்டும். அது கோயில்கள்ல தான் இருக்குமா? தாஜ்மஹால்ல மழை பெஞ்சதுன்னா மேல இருந்து தண்ணியை சொட்டுமா? மழை பெஞ்சா மேல இருந்தா தண்ணீர் சொட்டும். வேற எங்க இருந்து தண்ணி சொட்டும்? என்ன அற்புதமான கண்டுபிடிப்பு! ஏனென்றால் இவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் புராண காலத்திலேயே இருந்ததாக கதை அளப்பவர்கள். பிரதமரே இங்கிருந்து அந்த காலத்திலேயே ராக்கெட் விட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ராமாயண மகாபாரத காலத்தில். ஆக புராணங்களையும் இதிகாசங்களையும் ஒன்றுமில்லாமல் இருப்பவைகளையும் வரலாறுகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு வேளையிலே வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான முஸ்லிம்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நம்முடைய செய்திகள் தெரிவதில்லை. சம்ஜோதாவினுடைய சம்பவங்கள், அஜ்மீரினுடைய சம்பவங்கள், மாலேகாவினுடைய சம்பவங்கள், இவைகளிலெல்லாம் முஸ்லீம்களை சிறையில் அடைத்து இன்றைக்கு யாரும் இதிலே குற்றவாளிகள் இல்லை என்று விடுதலையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நினைவுகள் கூட நம்மிடத்திலே இல்லை. காரணம், எல்லா ஊடகங்களும் அவைகளை மறைக்கிறது. உண்மையிலேயே செய்தவர்களுக்கு சன்மானங்கள் கொடுக்கப்பட்டு பதவிகளிலே அமர்த்தப்படுகின்றார்கள். நாளை ஒரு நாள் இவைகளும் வரலாறாக மாறும். வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு எந்த நிலைமையிலே சென்று கொண்டிருக்கின்றது, இனிமேல் வரலாறுகள் எப்படி மாற்றி அமைக்கப்பட போகின்றன, என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் ஔரங்கசீபை மதவெறியர்கள் என்று படித்தார்களே, அதற்கு பகரமாக இனிமேல் முகலாயர்களே மதவெறியர்கள் என்று படிக்கப் போகின்றார்கள், முஸ்லிம்களே தீவிரவாதிகள் என்று படிக்கப் போகின்றார்கள், முஸ்லிம் பெண்களை கற்பழியுங்கள் என்று படிக்கப் போகின்றார்கள், இந்த நாட்டை விட்டு இவர்களை அடித்து விரட்டுங்கள் என்று படிக்கப் போகின்றார்கள். ரோஹிங்கியாக்களுக்கு வந்தது நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கிடையிலே விழித்துக் கொள்ள வேண்டும். விழிக்கவில்லை என்றால் இந்த சமூகம் ஏதோ ஒரு ரீதியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது, வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது என்று பொருள். நிச்சயம் இல்லை, இந்த சமூகம் எழும், எழுந்து நிற்கும், வரலாற்றை மாற்றி அமைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.